ஆடு வளர்க்கும் நண்பர்களே வணக்கம். நம்ம வளர்க்கக்கூடிய ஆடு எலும்பும் தோளுமா இருந்துச்சுன்னா அந்த ஆட்டோட வயிற்றுல நாடா புழுவோட தாக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். சரிங்க, இப்போ அந்த நாடா புழுவோட தாக்கத்தை குறைக்க நம்மளவும் செய்யக்கூடிய எளிய மூலிகை வைத்தியம் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாமா? அதுக்கு என்ன செய்யணும்னா, 100 மில்லி மோரில் ஒரு கொட்டைப்பாக்கை ஊற போட்டு அதை அப்படியே வடிகட்டி அதை ஆட்டுக்கு தொடர்ந்து ஒரு 4 நாளைக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா நாடா புழு தாக்கத்திலிருந்து நம்ம ஆடு விடுபட்டோம். ஆடு சாணம் போடுறப்ப சாணத்தோட சேர்ந்து அந்த புழுவும் வெளியேறும். இப்போ நம்ம ஆடுகளில் நாடா புழு தாக்கம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளவும் செய்யக்கூடிய எளிய கை வைத்தியம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா?